ஹாய் நண்பர்களே, வணக்கம். இது உங்கள் கலாம் டிஎன்பிசி அண்ட் கவர்மெண்ட் ஜாப் கிளாஸ். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 29 மற்றும் 30 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நடப்பு நிகழ்வுகள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நடப்பு நிகழ்வு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேம்லெஸ் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம். இதை டைரக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கெய்த் கோம்ஸ் அப்படின்றவர் தான் இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 93rd ஆஸ்கர் விருது 2021 விருது விழாவில் வந்து பார்த்திங்கன்னா இது கலந்துக்க இருக்குது, சரிங்களா. ஸோ அதே போல் இன்னொரு ஃபிலிம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு, மலையாள மொழி திரைப்படம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஆஸ்கர் விருதுக்கு வந்து பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். QUARANTINE குரான்டின். ஸோ இந்த வேர்டு வந்து பார்த்திங்கன்னா கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியில் வந்து 2020 வார்த்தையாக இதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த க்வெஸ்டின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், பார்த்துக்கோங்க. எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அது ரெட் கலரில் இருக்கீங்களா, QUARANTINE. ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு, பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா NH19 வந்து பார்த்திங்கன்னா பிரயாகராஜ் டு வாரணாசி. ஸோ இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வழிச்சாலையை வந்து விரிவுபடுத்தும் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு, திறந்து வச்சுருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 hour இதோட பயணம் அவ்வளோதான் வரும், 1 hour அதிகபட்சம், சரிங்களா. ஸோ அதே போல் இன்னொரு ஃபங்க்ஷன்லேயும் மோடி அவர்கள் வந்து கலந்துருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவ் தீபாவளி. ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் ஃபஸ்ட் டைம் கலந்துக்கிறாங்க இந்த ஃபங்க்ஷன், சரிங்களா. வாரணாசியில் உலக புகழ்பெற்ற தேவ் தீபாவளி திருவிழா. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மோடி பங்கேற்றிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷன் பார்ப்போம், என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிஷன் கோவிட் சுரக்ஷா. ஸோ எதுக்காக அப்படின்னா, இந்த கொரோனா வந்திருக்கு இல்லைங்களா, அதுக்கான தடுப்பூசியை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, மிஷன் கோவிட் சுரக்ஷா. ஸோ இதில் டிஎன்பிசியை பொறுத்தவரை என்னென்னா கோவிட் சுரக்ஷான்றது எதுக்காக சப்புன்னு கேட்கலாம். ஒன்று, தடுப்பூசியை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக, அதுக்காக உதவுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் உள்ள போரிங் மற்றும் லோடி கார்சன் மருத்துவக் கல்லூரியோட பேரை வந்து என்னென்னா இப்போ மாற்றிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்ட்டு மாற்றிருக்காங்க. ஸோ எந்த ஊர் அப்படின்னு கேட்கலாம், அப்படி இல்லைன்னா யாரோட பேர் வச்சுருக்காங்க அப்படின்றது கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.